ஹாய் ஹலோ, வெல்கம் டு கோவையர் சுவை சமையல். மாலையிலிருந்து என் கொழுது அப்படிங்கிற ஐலாண்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். போட்டில் எப்படி ட்ராவல் பண்ணி அந்த ஐலாண்டுக்கு நாங்கள் போனோம், அந்த ஐலாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண்ட்ரிலெலாம் ஒரு ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறதுக்கு பஸ் மூலயமா ட்ராவல் பண்ணுவோம். அந்த பஸ் நிறுத்துகிற இடத்துக்கு தான் நம்ம பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவோம். அதே போல் மால்தீவ்ஸ் கண்ட்ரியில் ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் போகிறதுக்கு நம்ம போட் மூலயமா தான் ட்ராவல் பண்ணுவோம். அந்த போட் நிற்கிற இடத்துக்கு பேர் தான் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் கேபிட்டல் ஆஃப் மால்தீவ்ஸ் மாலே. அந்த மாலையில் இருக்கக்கூடிய ஜெட்டியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். பாருங்கள், இந்த மாலையிலேருந்து எத்தனை பேர் வேறு ஐலாண்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாலையிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஸ்பீட் போட் லான்ச் மூலயமா போனீங்கன்னா ஒரு 1 hour 2 hours போயிடலாம். அதுவே கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஐலாண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 4 hours 5 hours ஆகுங்க. இப்போ நம்ம போகக்கூடிய என் கொழுதோ ஐலாண்டுக்கு 4 hours ட்ராவல் டைம். வாங்க இப்போ இந்த ஐலாண்டுக்கு போட்டில் எப்படி போனங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு ஐலாண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமிங்கில் தான் போட் வரும். இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போட் இருக்குது. நாங்கள் மார்னிங் 6:30 தான் போட்டில் கிளம்பினோம். பாருங்கள், என் ரெண்டு பசங்களும் போட்டில் வர அந்த எக்ஸ்பீரியன்ஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு இந்த ஃபெரியில் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ண முடியுது. உங்களுக்கு சின்ன போட்டும் இருக்குது, நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். பாருங்கள், போட்டில் வரும்போது கடல் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நாங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணி வர அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா ஐலாண்ட்ஸை பார்த்தோம். ஆனால் நல்லா கிளியரான வியூ கிடைக்கல, நிறையா ரெசார்ட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. மாலையிலிருந்து இத்தனை ஐலாண்டையும் க்ராஸ் பண்ணி என் கொழுது ஐலாண்டுக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இதுதான் இந்த ஐலாண்டோட என்ட்ரன்ஸ். இந்த வழியாக தான் போட் உள்ளே என்ட்ராகும். இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு ஐலாண்ட்லேயும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வழியாக தான் எல்லா போட்டும் ஒவ்வொரு ஐலாண்டுக்குள்ளேயும் வரும், வெளியே போகும். நைட் டைமில் வரக்கூடிய போட்டுக்கு இந்த ரெண்டு எஜஸில் பார்த்திங்கன்னா லைட் இருக்கும். அந்த லைட் வந்து பிளிங்காய் எரிஞ்சிட்டே இருக்கும் போட்டுக்கு சிக்னல் காமிக்கிறதுக்காக. 4 hours ட்ராவல் பண்ணி இப்போ இந்த என் கொழுது ஐலாண்டுக்கு வந்துட்டோம். என் கொழுது, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா நூனு கொழுது. இந்த நூனு கொழுதுவோட ஜெட்டி இது தாங்க. பாருங்கள், இந்த ஐலாண்டில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெரி இருக்குது. ஸ்பீட் லான்ச் இருக்குது, ஓப்பன் போட் இருக்குது, க்ளோஸர் போட் இருக்குது. எல்லா போட்டும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த ஐலாண்டில் வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் ஓன் போட் வச்சுருக்காங்க. மீன் பிடிக்கிறதுக்காக அந்த போட் எடுத்துகிட்டு போய் கடலில் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. கடலில் பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ் மீனத்தை இந்த ஊர் மக்கள்லாம் சமைச்சு சாப்பிட்றாங்க. கொழுது ஐலாண்ட் பீச் பக்கத்துலேருந்து எடுத்த சீ வியூ, சீ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த கடல் அலை சத்தத்தோட பீச்சை விசிட் பண்ணுறதுக்கே ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சுங்க. இந்த கொழுது பீச்சிலேருந்து பார்த்திங்கனாலே நல்லா லாங் வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய ஐலாண்ட்ஸ் தெரியுது, நிறைய ரெசார்ட்ஸும் கூட இங்கேருந்து பார்க்க முடியுது. இந்த ஐலாண்டுக்கு பக்கத்துலேயே அன்இன்ஹாபிட்டட் ஐலாண்ட்லாம் இருக்குது, அங்கே மக்கள் வாழ மாட்டாங்க. சில ஐலாண்ட்லலாம் ஃபார்மிங்ஸ் நடக்கும். கொழுது ஐலாண்டில் இந்த மாதிரி பீச் ஓரத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் நிறையா இருக்குங்க. நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது. இந்த மணல் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக இருக்குங்க. கால் வச்சு நடக்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலிங்கு. இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள்லாம் ஈவினிங் பீச் சைடு வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற பீச் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்துலலாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் திவேஹியில் ஜோலி பத்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோலி பத்தியில் நம்ம ஊஞ்சலிடும் போது அந்த ஃபீலிங்கே செமையாக இருக்குங்க. பாடி பெயினெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் போயிடும். ஊஞ்சல் இல்லாமல் இந்த மாதிரியான ஜோலி பீச்சிலெலாம் இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி மர நிழல்லையும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் உட்காரும்போது அந்த ஃபீல் நல்லாயிருக்குங்க. இந்த ஐலாண்டை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம இனி வரக்கூடிய அப்டேட்ஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், டேக் கேர், பை பை.